வணக்கம் வெளியான மிக மிக அவசர செய்தி நாளை முதல் வெளியாகும் முக்கிய அறிவிப்பு வராது ஆன்லைன் சேவையில் பெரும் பாதிப்பு சற்றுமுன் வெளியான முக்கிய உத்தரவு இதை மறக்காம பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் வர ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு வங்கி ஸோ அந்த வங்கியோட பாஸ்புக்கு மற்றும் காசோலைகள் செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா வேற வங்கியோடு அதை இணைக்க போகிறாங்க ஸோ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை பற்றினா நம்ம ஃபுல்லாக ஒரு விவரமான ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி புதுசாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெச்டிஎஃப்சி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஐசிஐசிஐ பேங்க் ஸோ இந்த மாதிரி வங்கிகளில் நீங்கள் கணக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அப்படி வைக்கலனாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வங்கியில் இனி ஓடிபி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓடிபின்னா நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இது எது எந்த விஷயங்கனாலும் ஓடிபி உங்களுக்கு வரும் ஸோ அந்த ப்ராசஸ் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிகாஸ் எதுக்கா அப்படின்னா அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கு மார்ச் இருந்து ஏப்ரல் நாலு வரை வங்கிகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் தமிழ்நாட்டுக்கு ஒன்று ரெண்டு நாள் வந்து பேங்க் இருக்கும் ஹோலி பண்டிகைக்கு தமிழ்நாட்டில் லீவு கிடையாது ஸோ மார்ச் இருபத்தொம்போதுல இருக்கும் முப்பத்தொன்னில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பேங்க் இதில் மற்றொரு செய்தி என்னவென்றால் ஆன்லைன் வங்கியிலும் சந்திக்க நேரிடும் தேவையற்ற மற்றும் மோசடி எஸ் எம் எஸ் விடுபட இந்திய தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜியோ ஏர்டெல் ட்ராய் ட்ராய் இந்த பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க வணிக செய்திகளை கட்டுப்படுத்தும் ஒரு செயல்முறையை தொடங்கி உள்ளது இது வாடிக்கையாளர்களை அடைய உடன் ஒரு வடிவத்தில் எஸ்எம்எஸ் பதிவு செய்யுமாறு நிறுவனங்களை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த நடவடிக்கையின் நோக்கம் வாடிக்கையாளர்களுக்கு சரியான செய்தியை அனுப்புவதும் எந்தவொரு மோசடிகளுக்கும் பலியாகாமல் காப்பாற்றுவதற்கும் ஆகும் இருப்பினும் பல நிறுவனங்கள் ட்ராயின் இந்த உத்தரவை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஹெச்டிஎஃப்சி வங்கி எஸ்பிஐ ஐசிஐசிஐ ஆக்சிஸ் போன்ற பெரிய வங்கிகளை உள்ளடக்கிய நாற்பது இயல்பு நிலை நிறுவனங்களின் பட்டியலை டிராய் வெளியிட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் அனைத்தும் ராயின் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளுக்கு பிறகும் மொத்த வணிக எஸ்எம்எஸ் ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றவில்லை மார்ச் முப்பத்தி வரை காலக்கெடு விடுக்கப்பட்டிருந்தது அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு அதாவது அந்த வங்கியோட வாடிக்கையாளர்களுக்கு ஓடிபி ஒழுங்கா போகணும் அப்படின்னா எங்களோட விதிமுறைகளை நீங்க பின்பற்றணும் மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இல்ல அப்படின்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து ஓடிபி போகாது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஒழுங்குமுறை தேவைகளை பூர்த்தி செய்யாததால் ஸ்கிரப்பிங் செயல்பாட்டில் ஏதேனும் செய்தி தோல்வியுற்றால் அது அமைப்பிலிருந்து நிராகரிக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் ஏதேனும் ஆன்லைன் பரிவர்த்தனை செய்தால் அவர்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல் கிடைக்காது நியூஸ் போட்டிருக்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி நிறைய பேப்பர்ல இது போடல ஒரே ஒரு பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க பட் இதோட உண்மை தன்மை சரியா தெரியல இதை பற்றின மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் தேங்க்யூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேப்பரை தான் போட்டிருக்காங்க இது